டிவி ஊழியம் நம் விரைவில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறோம். அதற்கான எல்லா பெர்மிஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குறைந்தபட்சம் பெர் மந்த்து வி நீடு அரவுண்ட் 10 லேக்ஸ் ருபீஸ், குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபா தேவை தமிழகம் முழுவதும் ரீச் பண்ணுறதுக்கு. அதான் 1000 ரூபா கொடுக்குற 1000 பேர் அதில் இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான தேவனுடைய ஊழியம் பாருங்க. அது சமீபத்தில் நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். புறஜாதிகள் நடத்துகிற ஒரு ஆசிரமம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்ல விரும்பல, நடத்தி கொண்டு இருந்தது. அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவரை நான் மீட் பண்ண போயிருந்தேன். நம்ம மீட்டிங் சார்பாக சில விஷயங்களுக்காக நான் போயிருந்தேன். சில ஹோட்டல்ஸை பற்றி எடுக்கிற பற்றி போயிருந்தேன். பாருங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாம் யார் கையில் இருக்குது சொல்லுங்க? ஆசிரமத்து கையில் இருக்கு. நீங்கள் வந்து வாங்க விரும்பவும் மாட்டேன்றீங்க. வாங்குறவனையும் பார்த்து என்ன எப்படி இறங்கிட்டார் இவர், என்ன எப்படி இறங்கிட்டார், எதுக்கு இறங்கிட்டாரு, எல்லாம் நமக்கு தான் இறங்கியிருக்காரு. இல்லைன்னா நம்ம அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். அங்கே போனால் பிஸ்னஸ்ஸு, மீட்டிங்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு ஒரு சில விஷயத்தை அவர்கிட்ட பேசிட்டுருக்கிறேன். பேசி முடித்தவுடனே, எங்கள் ஆசிரமத்துடைய உணவை நீங்கள் அருந்து விட்டு தான் கடந்து செல்ல வேண்டும்னாரு. சரி, ஓகே அப்படின்னு உள்ளே போனால், உன் முன்பாக வைக்கப்பட்டதை ஒன்றும் விசாரிக்காமல் சாப்பிடுவேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, வந்து போயிருக்கிறேன். பார்த்தா அங்கே பசங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவங்க பாருங்கள், சட்டை போடாமல் அந்த இடுப்பில் அந்த ஒரு குறிப்பிட்ட கலரில் வேஷ்டி கட்டிட்டு அவர்கள் உள்ளேயே வளர்க்கப்படுகிறார்கள். அவங்கள பார்க்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இவங்களுக்கு உண்மையான தேவன் யாருன்னு வெளியில் இருந்தால் கூட எங்கிட்ட தெரிஞ்சிடும். உள்ளே வச்சு வளர்க்குறாய், இரும்பு திரை, உள்ளே நுழைய முடியாது வேற யாரும். அங்கேயே வளர்க்கப்படுகிறார்கள். உணவுக்காக, உடைக்காக, அன்றாட வாழ்வுக்காக கஷ்டப்படுறவங்க கூட அந்த ஆசிரமத்தில் அவனை வந்து டிசைபிள்ஸாக சேர்த்துறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. அம்பட்டு பேரும் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் தெரியும்ல, போட்டு வரிசையாக உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இல்லை, ஏதோ கூட பிறந்த தம்பியை மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி, கடவுள் அறியாமல் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு துக்கம் நிரப்பிச்சு. சரி, இவங்க எல்லாம் வந்து உண்மையான தேவனை அறியாமல் இருக்கிறான் இல்லையன்னு. ஆனால் அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாய். எதிர் வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு உட்காரக்கு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம நின்று இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஒருத்தன் டக்குன்னு பார்த்து, அண்ணே அப்படின்னா, என்னப்பா அண்ணே நீங்கள் டிவியில் பேசுவீங்களே அப்படின்னா, வாழ்க்கையில் எத்தனையோ பேர் என்ன பார்த்துருக்குறாங்க சார், உங்களை நான் பார்த்துருக்கிறேன், யூகே எங்கெங்கேயோ கேட்டிருக்கிறேன், மலேசியா, சிங்கப்பூர், எங்கெங்கேயோ கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. ஏன்னா இது இரும்பு திரை, இதுக்குள்ளே எவனும் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும் சுவிசேஷம்? ஆனால் நாம் போகிறதுக்கு முன்னாடியே சுவிசேஷம் போயிருச்சு. அவன் சொன்ன, அண்ணே நீங்கள் டிவியில் பேசுவீங்களேன்னா, தம்பி நல்லா கவனிக்கணும், இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. யூடியூப்லாம் பார்ப்பீங்க? ஆமாப்பா பேசுவேன். நீங்கள் யூடியூப்லாம் பார்ப்பீங்களாண்ணே? யூடியூப்லண்ணே, டிவி, டிவியில் கை தட்டியிருக்க விடாம. ஐ தேங்க்யூ பிரதர் அசோக். யூடிவி மதுரை முழுவதும் டெய்லி என்னுடைய செய்தி ஒளிபரப்படுகிறது. தமிழன் டிவியில் வாரத்துக்கு ஒரே வந்து போகுது டெலிகாஸ்டிங். அவன் யூடியூப் இல்லை டிவின்னு நான் பாருங்க, அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்ன சொல்ல வரார் கர்த்தர்? பாத்துக்க டிவி மினிஸ்ட்ரி, பாத்துக்க டிவி மினிஸ்ட்ரி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் செல்போன் பயன்படுத்தப்படுறதுக்கு அனுமதி கிடையாது, யூடியூப் பார்க்க முடியாது, சத்தியம் உள்ள போறதுக்கு இடமே கிடையாது. அப்பதான் நினைச்சேன், இந்த டிவி ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியம். ஒரு வருஷம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் 1000 ரூபா கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த உலகத்தில் சந்திக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கப்பட வேண்டும். நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டில் டிவி பார்க்குறேன்னு அவனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஆசிரமத்தில் உட்காந்து கடவுளை பற்றிய சத்திய மரியாதை, இருளில் இருக்கிற ஜனங்கள், அதை வேதம் சொல்லு, இருளில் இருக்கிறவர்களுக்கு மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது. இவர்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். அங்கெல்லாம் போய் சத்தியம் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குருத்தை நச்சிக்கப்பட்டானா, அம்பிட்டு மாதிரி லட்சுமிக்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஆமே. அவன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஒரு இவங்க, அவன் ஒரு சாமியாராக போகிறான். ஆனால் சாமியார் பெண்ணம் ஆகிட்டாரு. ஆமாம், வந்து இவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டாரு.
தயவு செய்து சொல்லுகிறேன், இப்பேற்பட்டவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த டிவி ஊழியம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஊழியம். பைபிள் சொல்லுது, நான் திருடனை போல அவர்கள் வீடுகளில் நுழைவேன். பழைய பாட்டு தீர்க்க தரிசனம் ஆகாய தீர்க்க தரிசனம் நினைக்கிறேன். நான் பலகணி வழியாய் ஏறுவேன், ஜன்னல் வழியாய் நுழைவேன். புரிஞ்சவன் கையை தட்டு ஆமென். கேபிள் எப்படி ஏறுது? பால்கனி வழியா ஏறி ஜன்னல் வழியா நுழைஞ்சு வார்த்தையை வீட்டுக்குள்ள பேசுது. ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே இன்னைக்கு இருக்கிற கேபிள் டிவி வந்து டிஷ் ஆண்டனா அத்தனை குறித்த தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு போயிட்டான். வேணும்னா நம்ம கூட வாசிக்கலாம், ஆனா தேடணும். வாசித்துருவோமா? வாசித்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்னுல இருந்து வாசிங்க, ரெண்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து வாசிங்க. தேவன் தம்முடைய சேனையை பற்றி பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய சேனையை பற்றி பேசுகிறார். யோவேல் 2 the host of the Lord. ஆமென். கர்த்தரின் சேனை, அதை பத்தி பேசுறார். யோவேல் 2 இருந்து வாசிங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஓகே, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது. பாருங்க, அந்த நாள் மப்பும் மந்தாரமா இருக்கு, ஆனா வெளுப்பு, விடியற்கால வெளுப்பு வந்து பர்வதங்களில் பரவுவது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்பு ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களில் உண்டாவதில்லை. அவைகளுக்கு முன்பாக வாசிங்க, அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜோலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். இங்க பாருங்க, இதுவரை இருந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தையை தாங்கிய சேனை இந்த பூமியில எழும்பும் என்று யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல நுழையும். அவை பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல. அப்படியே ஜன்னலுக்குள்ள போய் அப்படியே உள்ள கூட டிவிக்குள்ள உட்காந்து கும்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ சர்ச்சுக்கு போன கொண்டே போடுவேன், ஹஸ்பண்ட் கதவை பூட்டிட்டு போவார்ல, சர்ச்சே உள்ள வந்துடும். ஆமே குடுப்பார்க்கம் அழைத்தவரோ, ஆமே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் தினம் நடத்திடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் அனுதினம் நடத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் நல்லா கவனிங்க, வார்த்தை எப்படி வீட்டுக்குள்ள நுழையும்னு யோவேல் 2 எழுதிட்டான். தீர்க்கதரிசி திருட மாதிரி உள்ள போகும். இந்த யோவேல் 2 நான் இணைக்கப்பட விரும்புகிறேன். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அவர் எழுதும் போது சிலரை மைண்ட்ல வச்சுக்கிட்டே எழுதுவாராம். கை தட்டுங்க வந்து அவருக்கு. இதோ வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு எழுதும் போது யோவான் சனன் ஒரு மைண்ட்ல இருந்தான்.
அவன் வந்து சொன்னான், அந்த வசனத்துக்கு நாங்க தான் அப்படின்னு. உங்கள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யோவேல் 2:9 கையத்தட்டே. My beloved brother and sister, welcome you all to join with this TV ministry. தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய தீர்க்க தரிசன பூமியில் நம்ம நிறைவேற்றுவோம். எத்தனையோ சத்தியம் புகாத இரும்புத்திரை நாடுகள் உண்டு, இரும்புத்திரை வீடுகள் உண்டு, இந்த மாதிரி ஆசிரமங்கள் உண்டு. இதுக்குள்ளே எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போகணும். அந்த பையன் கேட்டானே, நீங்கள் டிவியில் பேசுவீங்களே, நானே அந்த ஒரு வார்த்தைக்கு 1 கோடி கொடுக்கலான்ற, நான் 1 கோடி செலவழிக்கலாம், 1 கோடி செலவழிக்கலாம். ஸோ மை பெலவர்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர், வெறும் பார்வையாளர்களாய் இராதபடிக்கு ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கக்கூடியவர்களாக இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோ செலவழிக்கிறோம், மாதம் 1000 ரூபா. இந்த மாதிரி பசங்க வந்து கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இன்னும் எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. நான் பார்த்தது 1 இரும்புத்திரை. இந்த மாதிரி வந்து கணவனால் வெளியே கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்படாதவர்கள் உண்டு, செல்ஃபோன் கொடுக்கப்படாதவர்கள் உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இரும்புத்திரை மாதிரி இடத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போகுது. ஸோ ஜாயின் யுவர் செல்ஃப். நான் 1000 நம்பர்ஸுக்கு நான் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். ரொம்ப மினிமம் 100 சொச்சம், 200க்குள்ளே தான் வந்து பீப்புள் ஆர் கனெக்டடு, பட் பீப்புள் ஆர் ஜாயினிங். இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த டிவி ஊழியத்தை தமிழகம் எங்கும் கொண்டு செல்லணும். ஏற்கனவே 7.5 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வந்து பாருங்கள், 1000களில் போனது இனி 1000களில் போகணும், அடுத்து கோடிகளில் அது போகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கூட்டத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவ்விதமாக இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ டிவி ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி இதுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறாள். 87 60 60 90 90 இப்போவே கூட 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொடுக்குறாளாக இருந்தால் கூட இப்போவே ஒரு டெக்ஸ்ட் பண்ணி, ஐ வாண்ட் டு ஜாயின் மை ஹேண்ட்ஸ் வித் திஸ் மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட்டில், இந்த டிவி மினிஸ்ட்ரியில் நான் என்னை இணைத்துக்கொள்கிறேன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து தொடர்ந்து எங்கள் அலுவலகத்தில் உங்களை அதற்கான காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களை தொடர்பு கொள்வார், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்.